அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 1 முதல் ஜூலை மாதம் 12 வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெறுகிறார். கும்பராசியில் சனி புவன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய 3 பார்வையால் செவ்வாயை பார்வை செய்கிறார். மேச ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து தலையில் அடிபட்டுச்சு, நரம்பு மூளை தலையில் வந்து சில பேருக்கு தொந்தரவுகள் இன்னும் நீடிக்கிறது. அந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி தலையில் தொந்தரவுகள் ஏற்பட்டவர்களுக்கு இப்போ வந்து நீங்கும். ஏன்னா மேச ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். மேச ராசியில் இன்னொரு 42 நாட்கள் செவ்வாய் புவன் சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து மேச ராசி என்பதற்கு தைரியத்தை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, உடலில் வந்து சக்தியை கொடுக்கிறது. கோச்சாரத்திலே ஜென்மராசிநாதன் ஜென்மராசியிலே வரும்போது மேச ராசி என்பதற்கு முதல்ல வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது, நோய் நொடி தொந்தரவுகள் கொஞ்சம் குறைகிறது, தலைவலி, ஒற்றை தலைவலி, கண் பிரச்சனை, காது பிரச்சனை, இந்த மாதிரி பெரும்பாலும் மேச ராசி என்பதற்கு தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கடந்த 3 செவ்வாய் புவனுடைய சஞ்சார நிலை சரியில்லை. சனியுடன் கூட்டணி சேர்ந்து 1.5, ராகுடன் கூட்டணி சேர்ந்து 1.5, மேச ராசி என்பதற்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக போயிருக்கும், வரவை விட செலவுகளே கூடுதலாக இருந்திருக்கும். ஜென்மராசிநாதன் ஜென்மராசியில் வரும்போது மேச ராசி என்பதற்கு பொறுப்பு உயரும், உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு வரும். அசுவினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரங்களில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி புவான் பார்வையில் அமரும்போது பலன் அழுவி பாலில் விழுந்தது போல் மேச ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் நீங்கள் நினைச்சது நடக்க போகிறது. வைகாசி மாதம் 19 முதல் ஆனி மாதம் 5 வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு 6 வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். பகை ஒடுங்கும், நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். மேச ராசி அன்பர்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும், நிறைய கோயிலுக்கு போவீங்க, பரிகாரம் பண்ணுறவங்க பரிகாரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து திருமணத்திற்காக பரிகாரமாக இருந்தால் சரி, குடும்ப கஷ்டத்திற்காக இருந்தால் சரி, பரிகாரம் உடனுக்குடன் பலன் தரும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பிறகு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோசன் இந்த எதிர்வரக்கூடிய 42 நாட்களில் மேச ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அசுவனி நட்சத்திரத்தில் மேச ராசியில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும்போது நட்சத்திர கால் கொடுத்த கேது 6 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆனி மாதம் 5 தேதிக்குள் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் உண்டு, இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. ஆனி மாதம் 5 முதல் சுக்கரபுகானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும், உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்யாணமானவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை, பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். எதிர்பாலினவர்கள் நட்பு உண்டு, பணப்பிரச்சனை தீரும், குடும்ப பிரச்சனை தீரும். ஏன்னா குடும்பத்திற்கும் 7 வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரபகனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீரப்போகிறது. கம்யூனிகேஷன் தொடர்பு, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் அல்லது உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் நல்ல அந்நியோன்யம் ஏற்படும். உறவினர்கள் பகை நீங்கும், சுக்கரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும்போது பகை விரோதம் போட்டி பொறாமைகள் மேச ராசி என்பதற்கு குறையும்.
கிருத்திக நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய பலம் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும். ஆவணியிலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4 வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் செவ்வாய் புவான் ஆட்சி பலம் பெறுகிறார். உங்களுக்கு வந்து கடந்த காலம், கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி தலையில் அடிபட்டு தலையில் வந்து உங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். இப்போ வந்து ஒரு 42 நாட்களுக்கு ஜென்மராசியிலே செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும்போது, சனி புவான் பார்வையில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கோபதாபங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க, பிரஷர் அதிகமாகிடும். வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. ஏன்னா ஜென்மராசியிலே ஜென்மராசிநாதன் வரும்போது பாதகாதிபதி சனி புவான் பார்வை செய்கிறார். சனிச்செவ்வாய் பார்வை சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, இது வந்து நாட்டு மக்களுக்கே ஒரு தொந்தரவுகளை தரும். சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணியோ சனிச்செவ்வாய் பார்வையோ இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை குறையும். பங்காளி சித்தப்பா பெரியப்பாவுக்குள் பகை உருவதாக வரும். நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் வரும். அதே மாதிரி தன் குடும்பத்தை சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதங்களை ஏற்படுத்தும். மாம மச்சான்களிடம் ஒற்றுமையே இல்லாத தன்மையை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது சனியை விட செவ்வாயே பாதிக்கப்படுகிறார். மேச ராசிக்கு அஷ்டமாதிபதி ஜென்மராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக பொறுமையாக தன்மையாக அன்பு பாசமாக மற்றவர்களிடம் பேசி உங்கள் காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளுங்கள். ஏன்னா மற்ற கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மேச ராசி நண்பர்கள், நீங்கள் வந்து சரியாக உங்கள் இலக்கை நோக்கி சென்றீர்கள் என்றால் நீங்கள் போகின்ற வழியில் தடை ஏதும் இருக்காது. கோச்சாரத்திலே 2வது வீட்டிலே குருபகவான் வந்து வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். குருபலன் பலமாக வந்து விடுகிறது. 2வது வீட்டில் குருபகவான் அமரும்போது உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு இன்மட்டி இருக்காது. எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். இனிமேல் வந்து நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கும். குடும்பம் சுபிச்சம், குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பரிசுகிறார். மேச ராசி என்பதற்கு சுக வேதனை தீரும். 4வது வீட்டை செவ்வாய் புவான் பாரி செய்யும்போது வீடு, மனை, நிலம், தாயார், வண்டி வாகனம் இதன் மூலம் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும். தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலர் வீடோ மனையோ நிலமோ புதிய வண்டியோ வாகனமோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு மாற்றம், இடம் மாற்றம் எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் மேச ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது 2வது வீட்டிலே விரையாதிபதி குருபகவான் அமர்ந்திருக்கும் போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் மேச ராசி அன்பர்களுக்கு அமையும். செவ்வாயினுடைய நேர் 7ஆம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. எதிர்வரக்கூடிய 42 நாட்களில் மேச ராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் ஒத்தாசைகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும். மேச ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக தன்மையாக நீங்கள் வந்து செயல்பட வேண்டும். செவ்வாய் புவனுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. அவஸ்தைகள், அசிங்க அகுமானம், கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல், இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் மேசராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் தீர்வுக்கு வரும். கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டங்கள் இந்த 42 நாட்கள் மேசராசி என்பதற்கு தீரப்போகிறது. உபஜெயஸ்தானமான 11வது வீட்டிலே சனி புவன் அமர்ந்திருக்கிறார். சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம், உங்கள் பங்காளிகளிடம், மாம மச்சான்களிடம் மேச ராசி என்பர்கள் கொஞ்சம் பகை இல்லாமல் விரோதம் இல்லாமல் பார்த்துங்க. அதே மாதிரி தாயாரிடம் நீங்கள் வந்து கோபதாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் தாயாரை எகுத்து பேசாமல் உங்கள் தாயார் மனம் புண்படாதபடி நீங்கள் பார்த்து கொண்டாலே மேச ராசி என்பர்களுக்கு ஜென்ம ராசிநாதன் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார். 9 நவகரங்களில் செவ்வாய் புவான் தான் ஒரு மனிதனுடைய சக்தி. மேச ராசி என்பதற்கு உடல் தொந்தரவுகள் நீங்கி உற்சாகம் பெற போகிறீங்க.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.